ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பியூட்டி சேனலில் ஒரு அருமையான புரோட்டீன் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். புரோட்டீன் ஹேர் பேக் அப்படின்னு சொன்னாலே நமக்குலாம் ஞாபகத்துக்கு வர்றது முட்டை தான். முட்டையில் அதிக அளவில் புரோட்டீன் இருக்குது, ஆனால் அதில் உள்ள ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் தான். ஸோ முட்டை சேர்க்காமல் புரோட்டீன் ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த உளுந்தம்பருப்புலையும் முட்டையில் இருக்கிற மாதிரியே புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற உளுந்து பார்த்திங்கன்னா பொட்டு இல்லாத உருட்டு உளுந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். பொட்டோட நம்ம யூஸ் பண்ணும்போது அது சரியாக அறப்படாது, அதனால நான் இந்த உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட நாம வெந்தயம் சேர்த்துக்க போறோம். வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்மளோட தலையில உள்ள பொடுகு பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யும். வெந்தயத்துல குளிர்ச்சித்தன்மை வந்து அதிகமா இருக்கிறதால சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு கூட இந்த வெந்தயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை முந்திர நாள் நைட்லயே கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி இதை நைட்டு ஃபுல்லா நம்ம வந்து ஊற வச்சிடலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட நான் வந்து செம்பருத்தி இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 10 செம்பருத்திப்பூ இலைகளை எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட நீங்கள் வேணும்னா செம்பருத்தி பூ கிடச்சிச்சு அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு 3 செம்பருத்திப்பூ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி இலை மற்றும் பூவில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ப்ரொமோட்டின் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால எல்லா ஹேர் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். இப்போ இது கூட வேணும்னா கொஞ்சமாக தனி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட தலையில் கருவேப்பிலை ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். கருவேப்பிலை ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் பேக் போட்டு ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மைல்டான ஷாம்புவோ அப்படி இல்லைனா சீகக்காயோ பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வாரத்தில் 2 தடவைன்னு இந்த ஹேர் பேக்கை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. 1 தடவை இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப சில்கியாக ஷைனியாக மாறிருக்கும். அது கூட இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.